ரணில் வென்றாலும் அனுர வென்றாலும் சஜித்துக்கு தோல்வி. சஜித்தின் அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும் தீர்மானமிக்க தருணம். ரணில் வென்றாலும் அனுர வென்றாலும் சஜித்துக்கு தோல்வி. ஐமசவிடம் இருந்து 25 பேரை பிரித்தெடுப்பதாக சொன்னார்கள். அது வெற்றியளிக்கவில்லை. ஹக்கீமை அழைத்து செல்வதாக சொன்னார்கள், ஆனால் முடியவில்லை. ரிஷானை எடுத்துக் கொள்வதாக கூறினார்கள், அதுவும் முடியவில்லை. கடைசியாக சுமந்திரன் தரப்பை எடுப்பதாக சொன்னார்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது ஜனாதிபதி புத்தம் புதிய எண்ணெயை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளார். அனுர முன்னால் இருப்பதால் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு சுஜீவ தரப்பு குறுகுறுக்க ஆரம்பித்திருக்கிறது. அனுர தரப்பிலிருந்து வரும் சவாலுக்கு மத்தியில் ரணில் சஜித் இணைய வேண்டும் என்று ஐமச மற்றும் ஐதேக இரு தரப்பின் கீழ் மட்டத்திலிருந்து இரு கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பை இணைப்பதற்காக தீர்மானமிக்க முயற்சியொன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த முயற்சியில் பிரபல வர்த்தகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சிலரே ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திசைகாட்டியிலிருந்து வரும் சவாலுக்கு மத்தியில் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கும் 50% வாக்குகள் கிடைக்க வாய்ப்பில்லாத நிலையே காணப்படுகிறது என்று பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் சஜித் மற்றும் ரணிலுக்கு இடையில் அடுத்து வரும் அரசாங்கத்தில் உயரிய பதவிகள் பிரிந்து செல்லும் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பிலான பல சுற்று கலந்துரையாடல்கள் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகின்றன. தலத்தா அத்துக்கோரல கூறியதை போன்று சஜித் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் இம்முறை பிரதமர் பதவி கிடைக்கும் என்றும் அடுத்து வரும் காலங்களில் ஜனாதிபதியாக பதவியேற்கும் வாய்ப்பு கிட்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவர் இம்முறை தோல்வியடைந்தால் விசேடமாக ரணில் வெற்றி பெற்றால் சஜித்தின் அரசியல் பயணம் உடைந்துவிடும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 89 சகோதரத்துவம் ஆய்வு வட்டத்தின் ஆர்வலர் ரஞ்சன மேற்கண்டவாறான பதிவொன்றை முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அனுர திசாநாயக்க வெற்றி பெற்று இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளித்தால் 2வது தடவையாக ஜனாதிபதியாக வெற்றியீட்டும் சாத்தியம் அனுரவுக்கு இருப்பதாகவும், அனுரகுமாரவால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க முடியாமல் நாடு மீண்டும் வங்குரோத்த நிலை அடைந்தால் மக்களுக்கு மீண்டும் கேஸ் சிலிண்டர் தேவைப்படுமே தவிர தொலைபேசி தேவைப்படாது என்று வலியுறுத்தப்படுகிறது. அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சஜித்தின் அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும் தீர்மானமிக்க தருணமாக இருக்கிறது. அதன் வெற்றி தோல்வி அடிப்படையில் அவரது தலையெழுத்து அமையும் என்று ரஞ்சன குறிப்பிட்டுள்ளார். அவர் அவ்வாறு வெளிப்படையாக குறிப்பிட்டாலும் சிலர் தமது பெயர் விவரங்களை குறிப்பிடாமல் வாட்ஸ்அப் குரூப்கள் ஊடாக இவ்வாறான செய்திகளை பகிர்ந்து வருகின்றனர். அவ்வாறு பகிரப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் ரணில் சஜித் ஒரே கட்சியைச் சேர்ந்த இருவர். இவ்விருவரின் பிரிவினையால் வரலாற்றில் தனிப்பெரும் கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர். பலர் வாக்களிக்க கூட செல்லாத நிலை உருவானது. சஜித் ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினார். ஆனால் அது ஆரம்பித்த நாள் முதலே ஒற்றுமையின்மை இருந்தது. ரணில் உருவாக்கிய குழுதான் சஜித்துடன் இருந்தது. அந்த இரான் ஹர்ஷ போன்றோரை ரணில் தான் அரசியலுக்கு கொண்டு வந்தார். ரணில் இல்லாதிருந்தால் அவர்கள் அரசியலில் ஓரிடத்துக்கு வந்திருக்க மாட்டார்கள் என விமர்சகர்கள் கூறுகிறனர். எப்படியோ ரணில் எந்த ஒரு கட்சியும் இல்லாமல் தனி ஆளாக இந்த நாட்டின் ஜனாதிபதியானார். இப்போது ரணில் தற்காலிக பதவிக்கு பதிலாக நிரந்தர பதவியை பெற போட்டியிடுகிறார். யார் என்ன சொன்னாலும் இலங்கையில் எமக்கு கிடைத்துள்ள முதிர்ந்த அரசியல் தலைவர் ரணில்தான். ரணிலை போன்று சர்வதேச அரசியலை அறிந்தவர்களும் தொடர்புகளை கொண்டவர்களும் இல்லை என கூறலாம். எனவே ரணில் மீண்டும் ஜனாதிபதியாவது தொடர்பில் ஐதேகவினர் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். நீண்ட காலமாக ஐதேகவால் தமது சொந்த ஜனாதிபதியை உருவாக்க முடியவில்லை. அனுர திசாநாயக்க வெற்றி பெற்று இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளித்தால் 2வது தடவையாக ஜனாதிபதியாக வெற்றியீட்டும் சாத்தியம் அனுரவுக்கு இருப்பதாகவும், அனுரகுமாரவால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க முடியாமல் நாடு மீண்டும் வங்குரோத்த நிலை அடைந்தால் மக்களுக்கு மீண்டும் கேஸ் சிலிண்டர் தேவைப்படுமே தவிர தொலைபேசி தேவைப்படாது என்று வலியுறுத்தப்படுகிறது. அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சஜித்தின் அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும் தீர்மானமிக்க தருணமாக இருக்கிறது. அதன் வெற்றி தோல்வி அடிப்படையில் அவரது தலையெழுத்து அமையும் என்று ரஞ்சன குறிப்பிட்டுள்ளார். அவர் அவ்வாறு வெளிப்படையாக குறிப்பிட்டாலும் சிலர் தமது பெயர் விவரங்களை குறிப்பிடாமல் வாட்ஸ்அப் குரூப்கள் ஊடாக இவ்வாறான செய்திகளை பகிர்ந்து வருகின்றனர். அவ்வாறு பகிரப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் ரணில் சஜித் ஒரே கட்சியைச் சேர்ந்த இருவர். இவ்விருவரின் பிரிவினையால் வரலாற்றில் தனிப்பெரும் கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்தது.
ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர். பலர் வாக்களிக்க கூட செல்லாத நிலை உருவானது. சஜித் ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினார். ஆனால் அது ஆரம்பித்த நாள் முதலே ஒற்றுமையின்மை இருந்தது. ரணில் உருவாக்கிய குழுதான் சஜித்துடன் இருந்தது. அந்த இரான் ஹர்ஷ போன்றோரை ரணில் தான் அரசியலுக்கு கொண்டு வந்தார். ரணில் இல்லாதிருந்தால் அவர்கள் அரசியலில் ஓரிடத்துக்கு வந்திருக்க மாட்டார்கள் என விமர்சகர்கள் கூறுகிறனர். எப்படியோ ரணில் எந்த ஒரு கட்சியும் இல்லாமல் தனி ஆளாக இந்த நாட்டின் ஜனாதிபதியானார். இப்போது ரணில் தற்காலிக பதவிக்கு பதிலாக நிரந்தர பதவியை பெற போட்டியிடுகிறார். யார் என்ன சொன்னாலும் இலங்கையில் எமக்கு கிடைத்துள்ள முதிர்ந்த அரசியல் தலைவர் ரணில்தான். ரணிலை போன்று சர்வதேச அரசியலை அறிந்தவர்களும் தொடர்புகளை கொண்டவர்களும் இல்லை என கூறலாம். எனவே ரணில் மீண்டும் ஜனாதிபதியாவது தொடர்பில் ஐதேகவினர் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். நீண்ட காலமாக ஐதேகவால் தமது சொந்த ஜனாதிபதியை உருவாக்க முடியவில்லை. இம்முறை ரணில் எரிவாயு வரிசைகளையும் எரிபொருள் வரிசைகளையும் ஒழித்து நாட்டை பங்களாதேஷ் ஆகாமல் காப்பாற்றியதால் ஜனாதிபதியாவது விளையாட்டல்ல என ஐதேகவினர் நினைக்கின்றனர். ஆனால் சஜித்தால் ஐதேக பிளவுபட்டுள்ளது. அதன் காரணமாக அனுரவுக்கு பாரிய நன்மை கிடைத்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி யார் அதிக வாக்குகளை பெற்றாலும் அவருக்கு எதிராக நாட்டில் பயன்படுத்தப்படும் வாக்குகளின் அளவு அதிகரிக்கும். சரியான ஆட்சியை யாராலும் அமைக்க முடியாது. எனவேதான் ஐதேக உறுப்பினர்கள் கடும் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளனர். பிளவர் வீதியில் உள்ள ரணிலின் அலுவலகத்தையும் சஜித்தின் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தையும் சுற்றி வளைக்கப் போகிறார்கள். அப்படி சுற்றி வளைக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒன்று சேரும்படி ஒரு சக்தி வெளிவரப்போகிறது. ஜேவிபிக்கு அதிகாரம் கிடைத்தால் ஏற்பட போகும் ஆபத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக ஒன்றுபடுவதே இந்த தருணத்தில் நாட்டுக்கு தேவை என கூறுகின்றனர். இதற்காக கட்சித் தலைவர் அலுவலகங்களுக்கு முன்பாக மாபெரும் போராட்டங்களை நடத்துவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. உண்மையில் ஒரே கருத்தியலை கொண்ட இரண்டு குழுக்கள் ஏன் இரு தரப்பாக பிரிந்து போட்டியிடுகின்றன? கட்சி உறுப்பினர்களின் மன உறுதி சீர்குலைந்துள்ளதாகவும் ஜேவிபி இயங்குவதற்கு போதிய இடமில்லை எனவும் ஜனாதிபதி ரணிலும் பிரதமர் சஜித் தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ரணிலும் சஜித்தும் இப்படி ஒன்று சேர வேண்டும் என்ற பிரேரணையே ஐதேகவில் உள்ள சிலர் வெளிப்படையாக பேசியதால் தற்போது ஐமசவுக்குள்ளும் அது பற்றிய விவாதம் ஏற்பட்டுள்ளதாக கேள்விப்படுகிறது. இளம் எம்பிக்கள் குழு ஒன்று நேற்று முன்தினம் மீண்டும் அது பற்றி பேச சென்ற போது சஜித்தின் ஆலோசகர் ஒருவர் கோபப்பட்டுள்ளார். சரி, கடந்த சில நாட்களாக போனது போலவே இன்றும் போய் ரணிலை சந்தியுங்கள். சஜித் ஜனாதிபதியாவதற்கு உதவ சொல்லுங்கள். அவர் உதவி செய்தால் அவருக்கு பிரதமர் பதவி கொடுப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என ஆலோசகர் கூறியதும் பல எம்பிக்கள் நழுவி சென்றதாக கூறப்படுகிறது. புரளி பகுதியில் உள்ள மரண வீடு ஒன்றில் சோகமான மனநிலையில் கூறியதாகவும் கேட்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நாட்டின் பெரியவரின் வெற்றிக்காக உயிரையும் கொடுக்க தயார் என்று உறுதியளித்த டெலிபோன் கட்சியைச் சேர்ந்த சிலர் காரணமாக கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லி பல வேலைகளை செய்து கொண்டாலும் தற்போது அவர்களின் தொலைபேசிகள் இயங்குவதில்லையாம். ஒரு சில நல்ல விளையாட்டுகளை விளையாடி நாட்டை தூண்டும் வகையில் பல வேலைகளை செய்யவிருந்த ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு தற்போது இது விளையாட்டாக மாறியுள்ளது. டெலிபோன் பார்ட்டியில் முதலாளியின் கூட்டத்திற்கு தயாராகி வருகிறார்கள். சில நல்ல விளையாட்டுகளை விளையாடி நாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பல வேலைகளை செய்ய போகும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு இது இப்போது விளையாட்டாக மாறிவிட்டது. டெலிபோன் பார்ட்டி தலைவரின் கூட்டத்திற்கு தயாராகி வருகிறார்கள். இருப்பினும் சிலரது ஒலி நாடாக்கள் விரைவில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஐமசவுக்குள் கார் பெர்மிட் கேட்டு கசிந்த வேறு நபர்கள் இருக்கிறார்கள். ஐமச எவ்வளவு ஊழல்வாதி என்று அறிவிக்க இப்போது விமர்சகர்கள் சிலரும் முன்வந்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் ரணில் அனுர சஜித் ஆகியோருக்கு இடையில் மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. மற்ற வேட்பாளர்கள் முன்வரவில்லை. தற்போது வாக்குப்பதிவுக்கு குறைந்த நாட்களே உள்ளதால் வாக்காளர்கள் கையில்தான் வேலை உள்ளது. அரசியல் மேடைகளில் யார் என்ன சொன்னாலும் என்னதான் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வாக்காளர்கள் புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க தவறினால் நாடு மீண்டும் நிலையற்றதாகிவிடும். வரிசைகளின் சகாப்தத்திற்கு செல்ல நீங்கள் உங்கள் மனதை உறுதி செய்ய வேண்டும்.